நடிகர் சிம்பு இப்போ மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கி வரும் மாநாடு படத்துடைய ஷூட்டிங் சென்னையை தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாங்க படக்குழு. 2 மாதத்துக்கு மேலே ஆயிட்ட நிலையில் தற்போது மறுபடியும் ஷூட்டிங் நடத்த எப்போ அனுமதி கிடைக்கும்னு படக்குழு காத்திருக்காங்க. இந்த நிலையில் சிம்புவுடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றி பல தகவல்கள் சமீப காலமாக வந்துட்டுருக்கு. இப்போ சிம்பு வாலு பட இயக்குனர் விஜய் சந்தர் கூட மீண்டும் கூட்டணி சேர்றாரு அப்படின்னும், அதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறதுன்னும் கோலிவுட் சினிமா வட்டாரத்தில் தகவல் வேகமாக பரவிட்டுருக்கு. சிம்பு மற்றும் விஜய் சந்தர் ரெண்டு பேரும் இதற்கு முன்பு இணைந்த வாலு படம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கிடப்பில் இருந்து அதுக்கப்புறம் 2015 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடச்சிது. அந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ஹன்சிகா நடிச்சிருந்தாங்க. வாலு படத்துக்கு அப்புறம் விஜய் சந்தர் ஸ்கெட்ச், சங்கத்தமிழன் போன்ற படங்களை இயக்கினார். ஸ்கெட்ச் படத்தில் விக்ரம் ஹீரோவாகவும் சங்கத்தமிழன் படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாங்க. தற்போது சிம்பு மற்றும் விஜய் சந்தர் மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதற்கு முன்பாகவே சிம்பு மற்றும் விஜய் சந்தர் தெலுங்கு படமான டெம்பர் ரீமேக்கில் கூட்டணி சேர இருந்தாங்க. ஆனால் அந்த படம் சில காரணங்களால் ஆரம்பிக்க முடியலை. அதுக்கப்புறம்தான் விசால் அந்த படத்தில் நடித்தார். மீண்டும் விஜய் சந்தர் இயக்கத்தில் சிம்பு நடிக்க ஒத்துக்கிட்டா அந்த படத்திற்கு சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. கொரோனா வைரஸ் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், அதுக்கப்புறம்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வெளிவரும்னு சொல்லப்படுது. சிம்பு ஏற்கனவே மிஸ்கின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பதாக சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இப்போ வரைக்கும் வரலை. இந்த சமயத்தில் வீடியோ கால் மூலமாகவே மிஸ்கின் சிம்பு கிட்ட ஒரு புதிய கதையை சொல்லியிருக்காருனும், அது பிடிச்சிட்டா உடனே அதில் நடிக்க சிம்பு ஒப்புக்கொண்டாருன்னு சொல்லப்படுது. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு ரெண்டு பேரும் மாநாடு பட ஷூட்டிங்கை துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் இணைந்து நடிக்க இருக்காங்கன்னு ஒரு உறுதி செய்யப்படாத செய்தி உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் துவங்க அரசு தற்போது அனுமதி கொடுத்தாலும் ரொம்பவுமே குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே பணியாளர்கள் இருக்க வேண்டும். அதனால் சின்ன பட்ஜெட் படம்னா சீக்கிரமே ஷூட்டிங் நடத்தலாம். அதனால் மாநாடு தயாரிப்பாளருடனேயே அவர்கள் கூட்டணி சேருவதாக சொல்லப்படுது.